இந்த வீடியோவோட இறுதியில கேட்கப்படக்கூடிய கேள்விக்கு சரியான பதிலை அளித்து பரிசுகளை வெல்லுங்கள். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். விளக்கு ஏத்துறோம், அந்த விளக்குக்கு என்ன விதமான எண்ணெய்களை பயன்படுத்துறோம் அப்படிங்கறத பொறுத்து நமக்கு பலன்கள் இருக்கு அப்படின்னா நம்ம நம்பித்தான் ஆகணும். ஏன்னா பெரும்பாலும் அந்த எண்ணெய்கள்ல இருந்து வெளிப்படக்கூடிய அந்த ஆற்றலானது, அந்த கதிர்வீச்சானது நம் மீது படும் போது அதற்கு ஏற்றாற் போல நம்ம வாழ்வில் மாற்றம் ஏற்படும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. சரி, இப்ப என்னென்ன விதமான எண்ணெய்களை பயன்படுத்துறதுனால என்ன பலன் உண்டாகும் அப்படின்னு பார்க்கலாம். பெரும்பாலும் நெய் விளக்கு அப்படிங்கிறது கோயில்கள்ல சென்று ஏற்றுவோம், அதே போல நம்ம வீடுகள்லையும் ஏற்றி வைப்போம். அப்படி நெய் விளக்கு ஏத்தணும் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கடன் தீரும் அப்படின்னு குறிப்பிடப்படுகிறது. அதே போல வருமானம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஏதாச்சும் ஒரு காரியத்தை நினைத்திருந்தீங்கன்னா அந்த நினைத்த காரியம் நல்லபடியா நடந்து முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஏதாச்சும் கிரகதோஷம் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கும் போது அந்த கிரகதோஷமானது நீங்க பெறும், செல்வம் சேரும், சுகம் உண்டாகும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அடுத்து நல்லெண்ணெயில நீங்க விளக்கு ஏத்துறீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் எல்லாம் நீங்க பெறும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஆரோக்கிய குறைபாடு ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னா அவங்க வீட்டுல தொடர்ந்து நல்லெண்ணெயில விளக்கேற்றும் போது அவங்களுக்கு ஆரோக்கியம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நவ கிரகங்களோட அருளும் உங்களுக்கு கிடைக்க பெறும் அப்படின்னு சொல்லப்படுது. தாம்பத்திய உறவு சிறக்கும், அனைத்து பீடைகளும் விலகும் அப்படின்னு குறிப்பிடப்படுது. தேங்காய் எண்ணெய் கொண்டு நீங்க விளக்கேற்றுறீங்க அப்படிங்கும் போது அனைவரையும் வசீகரிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு உண்டாகும், அதாவது உங்களோட முகப்பொலிவானது அந்த அளவுக்கு மாறும் அப்படின்ட்டு குறிப்பிடுறாங்க. உங்களோட பேச்சு அனைவரையும் வசீகரிக்கும் அப்படின்னு குறிப்பிடப்படுது. உங்களுக்கு தைரியம் உண்டாகி துணிவு உண்டாகும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. உங்க மனசுல ஏதாச்சும் குழப்பம் இருக்கு அப்படின்னா இந்த தேங்காய் எண்ணெய் கொண்டு விளக்கேற்றி வந்தீங்கன்னா மனதுல ஒரு தெளிவு உண்டாகும் அப்படின்னு குறிப்பிடப்படுது. அதே விளக்கெண்ணெய் கொண்டு நீங்க விளக்கேத்துறீங்க அப்படிங்கும் போது உங்களால் எண்ணிக்கூட பார்க்க முடியாத அளவிற்கான புகழ் உண்டாகும் அப்படின்னு குறிப்பிடப்படுது. உங்களோட குலதெய்வத்தோட அருள் பூரணமா உங்களுக்கு உண்டாகும், தேவதை வசியம் உண்டாகும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அனைத்து செல்வங்களும் உங்களை தேடி வரும் அப்படின்னு குறிப்பிடப்படுது. வேப்ப எண்ணெய் கொண்டு நீங்க விளக்கேத்துறீங்க அப்படின்னா கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் அப்படின்னு குறிப்பிடப்படுது. மற்றவங்களோட உதவி நீங்க கேட்காமலே உங்களுக்கு கிடைக்க பெறும் அப்படின்னு சொல்றாங்க. இல்லறத்துல இன்பம் அதிகரிக்கும் அப்படின்னு குறிப்பிடப்படும். வேப்ப எண்ணெயும் இழுப்ப எண்ணெயும் சேர்த்து நீங்க விளக்கேத்துறீங்க, அதாவது இந்த ரெண்டு எண்ணெயும் கலந்து நீங்க விளக்கேத்துறீங்கன்னா சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு உண்டாகும் அப்படின்னு குறிப்பிடப்படுது. அதே சமயத்துல மூணு எண்ணெயை கலந்துக்கிறோம், என்னன்னு பார்த்தா நெய், வேப்ப எண்ணெய், இழுப்ப எண்ணெய், இந்த மூணையும் கலந்து நீங்க விளக்கேத்துறீங்க அப்படிங்கும் போது உங்க வீட்டுக்கு பொருள் வந்து சேரும், அதே போல செல்வம் அதிகமாக சேரும் அப்படின்னு குறிப்பிடப்படுது. உங்க குலதெய்வ வழிபாட்டிற்கு மிகவும் ஏற்றது இந்த மூணு எண்ணெயோட கலவை அப்படின்னு குறிப்பிடப்படுது. அதுலயே குறிப்பா சொல்ல போனோம்னா அஞ்சு எண்ணெய் கலந்து நீங்க வழிபாட்டுக்கு பயன்படுத்தலாம். என்னென்னு பார்த்தா விளக்கெண்ணெய், இழுப்ப எண்ணெய், நெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இந்த அஞ்சையும் கலந்து நீங்க பயன்படுத்தினீங்கன்னா பராசக்தியோட அருள் கட்டாயம் உங்களுக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது. மந்திர சித்தி உங்களுக்கு கிட்ட பெறும், கிரக தோஷம் இருந்தது அப்படின்னா அந்த கிரக தோஷம் நீங்க பெறும் அப்படின்னு குறிப்பிடப்படுது. இந்த தொகுப்பிற்கான கேள்வி, நவ கிரகங்களின் அருள் நமக்கு உண்டாவதற்காக எந்த எண்ணெய் கொண்டு விளக்கேற்ற வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தோம்? இதற்கான விடையை கீழே கமெண்டில் சென்று இந்த கேள்விக்கான வெற்றியாளர் விவரத்தை இன்று இரவு 8 மணிக்கு கருவறை.in என்ற இணையதளத்தில் சென்று தெரிந்து கொள்ளுங்கள். நம்ம தமிழ் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.